கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு இந்த யுத்தம் தொடங்கி, ரஷ்யா உக்ரைன். நம்ம யுத்தம் அப்படின்னு சொல்கிறோம், ரஷ்யா அதை ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதமாக உக்ரைன் நாடு ரஷ்யாவுக்கு அடிபணியாமல், இல்லாட்டி ரஷ்யாவினுடைய அந்த போர் நடவடிக்கைகளுக்கு கொஞ்சம் எதிர்த்து நிற்பதற்கான காரணம் உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். தனி உக்ரைனாக இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் அவங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் உக்ரைனுக்கு பின்னாடி நேட்டோ இருக்குது, ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, இன்னும் பல நாடுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உக்ரைனுடைய சக்தி அதிகரித்து வருகிறது. உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள், பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு உரையாற்றப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன அப்டேட்டில் பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நாளைக்கு பல விஷயங்கள் நடக்கப் போகுது. அது என்ன? அது இல்லாமல் ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது ஃபயராக ஒன்று வந்திருக்கே, அது என்ன அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துட போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தபோது உக்ரைனுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரீமியா அந்த தாக்குதலேருந்து ஆரம்பிக்குது. கிரீமியாவை தன் வசப்படுத்துது ரஷ்யா. அந்த நேரத்தில் உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் எச்சரிக்கை கொடுக்குறாங்க. 2014லேருந்தே இந்த எச்சரிக்கை வர தொடங்கிருச்சு. இப்போ கிரீமியாவை எடுத்துக்கிட்டாங்க, அடுத்தது நீயா தான் இருக்கும். ஸோ உன்னுடைய என்ன செய்யணும், உன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீ என்ன செய்யணும், கொஞ்சமாக அட்வான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இதே உக்ரைனுக்குள்ள டோன்பாஸ் ரீஜன், லுகான்ஸ்க் மற்றும் டோன்ஸ்க் அப்படிங்கிற இரண்டு ஏரியா இருக்குது. அதில் வந்து ப்ரோ ரஷ்யன்ஸ் தான் கூடுதலாக இருக்காங்க. இதை பார்த்து பார்த்து வளருது இந்த உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாடு. இது வளரும்போது அவங்களுக்குள்ள ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அதிகரிக்க வேண்டும், இல்லாட்டி எந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது, அதை எப்படி நவீனப்படுத்தலாம், இப்படிங்கிற ஒரு பயங்கரமான முடிவுகள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ரஷ்யா மற்றும் அவங்களுடைய நட்பு நாடுகள் அவை ஏற்றுமதி செய்யும் இராணுவ ஆயுதங்கள், இதை பற்றியான முழு ஸ்டடியும் நடத்துகிறாங்க இந்த உக்ரைன். இப்படி ஸ்டடி நடத்தும்போது தெரியுது ரஷ்யாவினுடைய பீரங்கிகள் இப்படி தான் இருக்குது, ரஷ்யாவினுடைய இந்த மாதிரி விமானங்கள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டடி பண்ணதுனால. அந்த ஸ்டடியை இவங்க மட்டும் நடத்தலை, உக்ரைன் மட்டும் நடத்தலை, ரஷ்யாவுக்கு எதிராக பெரிய ஒரு கூட்டமே இருக்கிறனால அத்தனை கூட்ட நாடுகளும் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்டடியை நடத்தி உக்ரைனுக்குள்ளே ஒரு யுத்தம் வந்த உடனே அதுகளுக்கு தேவையான, இல்லாட்டி அந்தந்த ஸ்டடி நடத்துனாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டடி அப்போஸ் பண்ணுற மாதிரியான ஆயுதங்களை இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் தான் ஜாவலினாக இருக்கட்டும், ஸ்டிங்கராக இருக்கட்டும், இது எல்லாமே வருது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வருது. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உக்ரைனை மிகப்பெரிய அளவு பாதுகாக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதனால தான் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் நேட்டோவும் சேர்ந்து உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மறுபடியும் நவீனப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்தியாவும் ஒரு பாடம் கற்க வேண்டும். நம்முடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் நம்ம என்ன செய்யணும், கூடுதலாக கண்காணிக்க வேண்டும், நவீனப்படுத்த வேண்டும். அதே மாதிரி எல்லை ஓரங்களில் வைக்கப்பட்டிருக்கும் அடுத்ததான் இந்த மாதிரி பீரங்கிகளை அழிக்கும் ஆன்டி டேங்க் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸாக இருக்கட்டும், அதுவும் மனிதர்கள் சுமந்து சென்று தாக்கக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே கூடுதலாக விளையாண்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான மிசைல்ஸ் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம நாடும் என்ன செய்யணும், அதிநவீனமாக அதை உருவாக்க வேண்டும். இந்த யுத்தத்தில் பீரங்கிகளுக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மலைப்பாங்கான ஏரியா, பீரங்கிகள் எந்த இடத்துல வேணாலும் போகலாம். ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாமே பெரிய பெரிய சிட்டிக்குள்ளே, அந்த சிட்டிக்குள்ளே இதுதான் ரோடு, இது பில்டிங் அப்படின்னு சொல்லி எல்லாமே தரம் திரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரோடு வழியாக நடக்கிறதுக்கு, அப்படி அந்த ரோடு வழியாக பீரங்கிகளை கொண்டு வருவதற்கு முன்பாக அந்த பீரங்கிகளுக்கு எதிராக தாக்குதல் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. இது எல்லாமே இந்த யுத்தத்தினுடைய போக்கை மாற்றியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா இதுலேருந்து என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நவீனப்படுத்துவது, பீரங்கிகள் எந்த மாதிரியான நேரத்தில் யாருக்கு உதவியாக இருக்கும், இப்போ நம்மளாம் மலைப்பாங்கான ஏரியாவில் தான் சண்டை போட போகிறோம், கண்டிப்பாக நமக்கு பீரங்கிகள் உதவியாக இருக்கும். ஸோ அந்த பீரங்கிகளை நவீனப்படுத்துதல், இல்லாட்டி ரஷ்யாவினுடைய பீரங்கிகளுக்கு இப்போது ஏற்பட்டிருக்கும் இழப்பு எதன் காரணமாக அப்படிங்கிறது எல்லாமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். நம்ம இராணுவம் அதை படித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாமும் நம்புவோம். ஏன்னா உக்ரைன் அப்படிங்கிற அந்த நாடே கிரீமியாவை பற்றி படிக்கும்போது, கிரீமியாவை பார்த்து படிக்கும்போது, உக்ரைனை பார்த்தும், உக்ரைன் ரஷ்யா இந்த யுத்தத்தை பார்த்தும் இந்தியாவும் சீனாவும் எவ்வளோ விஷயங்கள் படிச்சிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ், இல்லாட்டி அந்த இராணுவ ஜெனரல்ஸ் அப்படிங்கிறவங்க இதனுடைய போக்கை எவ்வளவு தெளிவாக அங்கே உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? உலக நாடுகளுடைய நகர்வுகள், உலக நாடுகள் கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்பாங்க. நமக்கு இது ஒரு செய்தி, ஆனால் அவங்களுக்கு இது ஒரு வரலாறு. இந்த வரலாறுலேருந்து அவங்க என்னெல்லாம் தெரிந்து கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களும் அவங்க தெரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. ஈவன் இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, தோனி அவர்கள் இருக்காங்க, ஒரு மேட்ச் நடக்க போகுது, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்க போகுது, அந்த கிரவுண்டில் நடந்த மேட்ச் எப்படிலாம் நடந்துச்சு, வெதர் இப்படி இருந்துச்சுன்னா அங்கே யார் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணணும், இது எல்லாமே அவர் ப்ரெடிக்ட் பண்ணுவார். எல்லா கேப்டனுமே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, தோனி மட்டும் கிடையாது, அது விராட் கோலியாக இருக்கட்டும், சச்சின் டெண்டுல்கராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அதை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரியான ஒரு ப்ரெடிக்ஷன் எல்லா இடத்துலையுமே இருக்கும், அது இப்போ யுத்த காலத்திலும் வர தொடங்கி விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். இதன் வழியாக தான் போர் யுக்திகள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. எந்த நேரம் எந்த படையை இறக்க வேண்டும், எந்த நாடுகள் நமக்கு எதிராக வரும், அதுக்கு தகுந்தது போல் நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கை என்ன செய்யணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் போர் யுக்திகளும் நம்ம இதனால் புதுசு புதுசாக என்ன செய்யலாம், ரீடிசைன் பண்ண வேண்டிய தருணத்தில் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மேட்டர். அடுத்ததா ரஷ்யா.
ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ நேட்டோ படையினுடைய பீஸ் கீப்பர்ஸை உள்ளக்க கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்க, எங்கள் உக்ரைனுக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்க, அது மட்டும் நடந்துச்சுன்னா அவனே உனக்கும் எனக்கும் நேரடி யுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேட்டோ படையினுடைய பீஸ் கீப்பர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா ரஷ்யா என்ன செய்யும், நேட்டோ நாடுகளுக்கு எதிராக அவங்களுடைய யுத்தத்தை ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கையோடு நிப்பாட்டிட்டாங்களா? இல்லையே. போன தடவை போன அப்டேட்ல நம்ம ஒரு எச்சரிக்கை பார்த்தோம், என் நாடு அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சாலும் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மூணாவது அப்டேட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லா விஷயங்களும் ரஷ்யா அப்படின்னு சொல்லி அந்த பார்க்கும்போது புட்டின் அவர்களுடைய தலையில் என்ன உதிக்கிறதோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த புட்டின் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வைசராக இருந்தவர் அந்த நாட்டை விட்டே வாரார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. புட்டின் அவர்கள் கூட ஏற்பட்ட கருத்து மோதலாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த உக்ரைன் யுத்தம் அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது புட்டின் அவர்களுக்கு நெருக்கமான சில நபர்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு மேற்குலக நாடுகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக ஜோ பைடன் அவர்கள் மற்றும் ஜஸ்டின் ட்ரூட் அவர்கள், கனடாலேருந்து ஜஸ்டின் ட்ரூட் அவர்கள் போயிட்டாங்க ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு. எதுக்கு? ஏன்னா பைடன் அவர்கள் போயிட்டாங்கல்ல, ஸோ ஜஸ்டின் ட்ரூட் அவர்களும் வந்துட்டாங்க, நேட்டோ படையினுடைய அத்தனை தலைவர்களும் வந்துட்டாங்க. வாமா மின்னல் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு குரூப், ஒரு பெரிய ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியம் இந்த மாதிரி எல்லா கனடா நாடு எல்லாமே சேர்ந்து ரஷ்யாவுக்கு எதிராக எந்த மாதிரியான தடைகளை பிறப்பிக்கலாம், ரஷ்யாவுக்கு எதிராக எப்படிலாம் இனிமேல் காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண பிறகு G7 நாடுகளுடைய கூட்டமைப்பையும் ஏற்படுத்த போகிறார்கள். அதுலேருந்தும் நிறைய விஷயங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக செயல்முறைப்படுத்த போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிற ரிப்போர்ட் தான். அது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய எய்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, உதவிகள் கொடுக்கக்கூடிய நபர்கள், இல்லாட்டி பல இடங்களில் வந்திருப்பாங்க, உதவிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நபர்களை ரஷ்யா கைது செய்கிறது, இல்லாட்டி அந்த இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு நாடு கடத்துகிறாங்க, இடம்பெயர சொல்லுகிறார்கள். இது சரி கிடையாது, இது மனிதத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறுக்கிறது. அதே நேரத்தில் பல உலக நாடுகள், மேற்குலக நாடுகள் ரஷ்யா இந்த குற்றத்தை செய்கிறது அப்படின்னு சொல்லி உறுதியாக அவங்களுடைய தலைப்பு செய்தியாக மாற்றியிருக்கிறார்கள். அடுத்ததாக போலந்து தான். போலந்து அப்படின்னு சொல்லும்போதே ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு நாடு ஸ்ட்ராங்காக இறங்கியிருக்குன்னா அது போலந்து தான். அந்த போலந்தில் கிட்டத்தட்ட 45 தூதரக அதிகாரிகள், ரஷ்யாவை சேர்ந்த 45 தூதரக அதிகாரிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, வெளியேற்ற ஆரம்பித்திருக்கிறார்கள் போலந்தினுடைய அரசாங்கம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் உளவாளிகள்ப்பா, ரஷ்யாவினுடைய உளவாளிகள் இவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு மோதலை உருவாக்கப் போகிறது. ஏன்னா தூதரக அதிகாரிகள் இத்தனை நபர்களை ஒரே நேரத்தில் வெளியில் அனுப்புறது அப்படின்னும், அவங்களாம் உளவாளிகள் அப்படின்னு சொல்கிறதும், அவங்களுக்கு எதிராக விசாரணை நடத்தப்படுவது அப்படிங்கிறதும், இன்னொரு நாட்டுக்கு எதிராக மறைமுக போர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மறைமுக போரில் ஈடுபட்டிருக்கிறது போலந்து அரசாங்கம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெர்டிலைசர் உரம், அதாவது ரசாயன உரம் இருக்குது பார்த்தீங்களா, ரஷ்யா உக்ரைன் இதில் ரஷ்யாவுக்கு எதிராக பல பொருளாதார நடவடிக்கை எடுத்ததுனால நிறைய விதமான ரசாயன உரங்கள் அப்படிங்கிறது நிறைய நாடுகளுக்கு கிடைக்காமல் போகலாம். கண்டிப்பாக விவசாயிகளுக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக இது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட IMF சொன்னாங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பெரிய அளவில் பாதிக்காது அப்படின்னு சொல்லி, ஆனால் இப்போது விவசாயத்திலிருந்து ஏற்றுமதி வரை எல்லாமே பாதிக்குது. வீட் அப்படிங்கிறது, கோதுமை அப்படிங்கிறது எகிப்துலாம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல நேரங்களிலும் பல பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான மிக முக்கியமான ஃபெர்டிலைசர் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை ரொம்ப ஆய்வுகள் செய்து அதை வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவிடமிருந்து எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் உலக நாடுகள் ஏற்றுமதி செய்கிறார்கள், அதன் காரணமாக இனி ஃபெர்டிலைசருடைய விலை அதிகரிக்கும், ஏன்னா ரஷ்யா ஏற்றுமதி செய்யல. ஸோ இப்படிலாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த கேள்விகளுடன் அந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு ஆர்டிக்கலாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அப்டேட் அப்படிங்கிறது G20 நாடுகள் தான். G20 நாடுகள் அந்த கூட்டமைப்பு ஏற்பாடு செய்ய போகிறாங்க. அந்த கூட்டமைப்பில் உக்ரைனை பற்றி அவங்க யாரும் பேச போகிறது கிடையாது. அதனால் அந்த கூட்டமைப்பில் யார் பங்கு பெற போகிறார்கள், ரஷ்யா பங்கு பெற போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் ரஷ்யாவை வெளியில் அனுப்பணும், G20 நாடுகள் பட்டியலில் ரஷ்யா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரஷ்யாவும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. சீனாவும் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். சீனான்னு சொல்லும்போது தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானது பார்த்திங்களா, அதை நம்ம நேற்று டெய்லி அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ அந்த விமான விபத்துக்குள்ளானதில் இரண்டு கருப்பு பெட்டியில் ஒரு கருப்பு பெட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் அந்த விமான விபத்து அப்படிங்கிறத கொஞ்சமாக கண்டுபிடிப்பதற்கு, இல்லாட்டி அதனுடைய உண்மையான காரணத்தை கண்டுபிடிப்பதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைய தினம் மட்டுமே சீனாவினுடைய விமான பயணிகள் 74%, கிட்டத்தட்ட 11,000 ஃப்ளைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 11,000 விமான சேவைகளில் இருக்கக்கூடிய 74% விமான பயணிகள் அவங்களுடைய பயணத்தை ரத்து செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக அரபுலகம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதுதான் கடைசி அப்டேட்டாக நம்ம பார்க்கணும். அது என்னன்னா, இப்போ இஸ்ரேல் போன்ற நாடுகள், ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாருமே, ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து உக்ரைன் நாட்டுக்குள்ளே வந்து ஃபாரின் லீஜன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. யூகே அரசாங்கமே அறிவிக்கிறது உக்ரைன் நாட்டுக்குள்ளே ஃபாரின் லீஜனுக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், கொஞ்சம் பேர் வேணால் போய்க்கோங்களா, ஆனால் நாங்கள் அதுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமெரிக்காவும் அதான் சொன்னாங்க, உங்களை நாங்கள் ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கி அவர்கள் அதை தான் சொன்னார், யார் வேணாலும் வந்து எங்களுக்காக போராடுங்க அப்படிங்கிறது தான்.
ஸோ உக்ரைனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபாரின் படையை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்றால் ஏன் பாலஸ்தீனத்துக்காக ஒரு ஃபாரின் படையை நீங்கள் அனுப்பக்கூடாது? ஏன் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மக்களாக தெரியவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிரியாவிலும் அந்த கேள்வியை வைக்கிறார்கள். சிரியாவும் 11 வருடங்களாக யுத்தபூமியாக இருக்கிறது. அந்த இடத்துல இந்த மாதிரி நாடுகளுக்கு எதிராக ஏன் வேறு நாட்டு மக்களை வந்து போராட சொல்லலை? அவங்களுக்காக நீங்கள் ஏன் ஆயுதங்களை கொடுக்கல? அவங்களுக்காக ஏன் நீங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொடுக்கல? அப்படின்னா அவங்க செத்தா பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு உக்ரைன் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அதுக்கான லிங்கை நான் கீழே தந்துடுறேன். ஸோ ஓவராலாக இதுதான் இப்போ நடந்திருக்கிற அப்டேட். கரெக்டாக 7:45. அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். இந்த ஒரு அப்டேட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.